வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது எஸ்சிடிசி இதற்கான ரிசல்ட் அப்டேட் தான். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்வர்கள் எல்லாருமே தேர்வு எழுதிட்டு அதற்கான ஆன்சர் கே அப்படின்றதும் பார்த்தாச்சு. ஸோ இதனுடைய ரிசல்ட் அப்படின்றது இன்னும் பப்ளிஷ் ஆகலை. ஸோ நமக்கு அஃபிஷியலாகவும் இன்அஃபிஷியலாகவும் கிடைச்ச தகவல் என்ன அப்படின்னா, இந்த மாதத்தில் 26ஆம் தேதி ஆகலை. ஸோ 25 அல்லது 26 இந்த ரேஞ்சில் வந்து உங்களுக்கு ரிசல்ட் பப்ளிஷ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு ஒரு 3 நாள், 20ஆம் தேதிக்கு மேலே கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு இன்னும் ஒரு 3-4 மாதத்தில் எலெக்ஷன் அப்படின்றது வந்துடும். ஸோ எலெக்ஷன் டைமில் அவங்க வந்து எந்த ஒரு ஆர்டருமே, ஒரு ஜிஓவை எதையுமே பாஸ் பண்ண முடியாது, எதையுமே எந்த ஒரு வேலைகளும் அந்த டைமில் இது பண்ண முடியாது. ஸோ அதனால் இதற்கு வந்து இதுக்கப்புறம் எக்ஸாம் ரிசல்ட்டு கொடுத்தாங்க அப்படின்னா செய்முறை தேர்வு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது, நேர்முகத் தேர்வு இருக்குது. செய்முறை தேர்வில் நமக்கு தெரியும், டிரைவிங் பண்ணி காமிக்கணும், கம்பல்சரி அது இருக்கும், 1:4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் நம்ம ஆல்ரெடி சொன்ன ஒரு விஷயந்தான், 1:4 அப்படின்றது சாத்தியம் இல்லை. ஏன்னா 4 அப்படிங்கும்போது யாரோ ஒருத்தருக்கு ஒரு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் ப்ராப்ளம் இருக்கலாம், அது வந்து இயற்கையாக நடக்கிறது சொல்கிறேன், நம்மளோட இதை பொறுத்து சொல்கிறேன். இப்படி தான் நடக்கும்ன்றது இல்லை. இப்போ 4 ஒருத்தர் அப்படிங்கும்போது ஒரு ஆள் வந்து சர்டிஃபிகேட்டில் வெரிஃபிகேஷனில் ஃபெயில் ஆகிடுவாங்க, ஒரு ஆளுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது, ஒரு ஆளுக்கு வந்து டிரைவிங் தெரியாது, ஒரு ஆள் தான் பர்ஃபெக்டாக வருவாங்க, அந்த ஒரு ஆளை மட்டும் எடுத்துக்கிற மாதிரி ஆகி போயிடும். ஸோ அதனால் 1:4 அப்படின்றது சாத்தியம் இல்லை எனக்கு தெரிஞ்சு. மேக்ஸிமம் வந்து ஒரு 1:10 கூப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். இருந்தாலும் அவங்க 1:6-7 அந்த ரேஞ்சில். ஏன் 6-7? ஒரே மார்க்கில் ஒரு 3 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 40 ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன், ஒரு 50 ஒருத்தர், 51 ஒருத்தர், 52 ஒருத்தர் அப்படின்னு இருக்காங்க அப்படின்னா, மொத்தம் இந்த 3 பேரை எடுத்துகிட்டு 49 ஒரு 4 பேர் இருக்காங்கன்னா, அப்போ 4 பேரையுமே வர சொல்லிடுவாங்க. அப்போ அந்த இடத்துல ஒரு வேகண்டுக்கு 1:7 வந்துடுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான். ஸோ எக்ஸஸாக கூப்பிட்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்கே தவிர குறைத்து கூப்பிட மாட்டாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிங்க. அதே போல் இதற்கான தேர்வு முடிவும் இந்த டைமில் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ உங்களுடைய மதிப்பெண்கள் பொறுத்தளவுக்கு நம்ம கட் ஆஃப் வீடியோ அப்படின்றதும் போட்டிருக்கோம். ஸோ எந்த கட் ஆஃப் வீடியோ இருந்தால் உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கும், எவ்வளோ மார்க் வேணும் அப்படின்ற விஷயத்த நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக செய்முறை தேர்வுக்கு எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 70%-80% நபர்கள், அதாவது தேர்வு எழுதினவங்களில், ஏன்னா ஆப்சன்டிஸ்ட்டை விட்டுருங்க, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் ஃபெயில் ஆனவங்கள விட்டுருங்க, அவங்க எல்லாரையும் தவிர 80% பீப்புள் வந்து கண்டிப்பாக செய்முறை தேர்வு அட்டன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிங்க. உங்களுக்கு இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.